ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற எக்கு, ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பொருள். அதை வச்சு எக் கீமா மசாலா தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல் கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. முட்டையை வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி முட்டை கீமா மசாலா. இந்த மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான்க்கு மட்டும் இல்லை, எல்லா ரைஸ்க்கும் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சுவையான இந்த கீமா மசாலா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை 4 முட்டை எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ண, நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ண பெரிய வெங்காயம் 3. அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, இதுதான் தாளிப்புக்கு நம்ம போட்டு போகிறோம். அது போட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் அதில் சேர்த்துடலாம். தக்காளி பழம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குயிக்காக ஆகிடும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வதக்கி வைக்கலாம் தக்காளியை. இப்போ இந்த வதக்கிற தக்காளியோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது வந்து நம்ம மசாலாவுக்கு போட்டுடலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், தக்காளி வந்து ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் தக்காளியிலேருந்து. அந்த மாதிரி டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தந்தூரி மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்குற ஒரு பொருள் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தயிர் தான் அது. 1/2 கப் தயிர் வந்து இப்போ நான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கிற கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். ப்ளஸ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் ஊற்றி நல்லா வதக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா மசாலாவும் எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வர தெரியும் நமக்கே நல்லா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், வறுத்த வெங்காயம், அந்த வெங்காயம் வந்து இப்போ அதில் நம்ம சேர்த்துடலாம். இது இப்போவே வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரைச்சது பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்குது. ஆனால் இந்த அளவே போதும், நல்லாவே வந்து ஒரு டேஸ்ட் வரும் நமக்கு. இதில் யூஸ்வலாக சேர்க்குற மாதிரி நம்ம தேங்காவோ இல்லை வெங்காயம் அரைச்சி ஊற்றவோ எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வர்றதுக்கு மெயினான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளியும் நம்ம விட்டுருக்க இந்த தயிரும் தான். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தயிர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். நமக்கே நல்லா தெரிஞ்சும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போது உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து பொருளோட அளவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம முட்டையை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். முட்டையை வந்து முழுசாக கீறியும் போடலாம். நான் கீமா மாதிரி பண்ணுறதுனால கட் பண்ணி போட்டிருக்கிறேன்.
கட் பண்ணி போடுறப்ப ரொம்ப ஸ்பீடாக வந்து கலந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மஞ்சள் கருவும் வெள்ளையும் வந்து ரொம்ப உடஞ்சிரும். ஸோ வந்து மெதுவாக வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். ஆனால் வந்து எல்லா முட்டையிலையும் இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை அது மேலே நம்ம கொஞ்சம் தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான எக் கீமா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கீமா மசாலாவை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.